ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் டைமில் மழை பெஞ்சப்போ எடுத்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறோம். மழை பெய்கிறப்போ கொஞ்சம் நேரம் தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அதோட நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பிளான்ட் எல்லாம் எடுத்திருக்கேன். எப்போவுமே செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு நனைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோடய நீர் துளிகள்லாம் அந்த லீவ்ஸில் பூக்கள் மேலெல்லாம் இருக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பாருங்க, பசங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் நினைவுக்கு விடலை, அவங்க நினைன்னு ஆசைப்பட்டாங்க. சளி பிடிச்சிக்கணும்னு பயந்துட்டு விடலை. பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. தூரல் நின்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே உள்ள செடிகள்லாம் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், தூரல் நின்றுச்சு. நல்லா வானம்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஆகிடுச்சு. நல்லா ஈவினிங் டைமில் தான் பெஞ்சிச்சு. இன்னும் நைட்டு இருட்டலை. நாங்கள் கொஞ்சம் வாழை மரம் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாப்பழ மரம் இது. அதில் பாருங்கள், அந்த இலையில் பார்த்திங்கன்னா மலர் துளி இருக்குது. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்கு. இப்போ தான் சின்ன காய் தான் இருக்குது. இருங்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ரொம்ப சின்ன காய் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் மரம் சின்னது தான். அது மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த துளிகள், நீர் துளிகள் இருக்குது. அது பார்க்கவே பார்க்கும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், மல்லிகைப்பூ செடி ஒரே ஒரு மட்டும் தான் பெருசாக இருக்குது. பக்கத்தில் கூட அரும்பு இருக்குது. முல்லைப்பூ செடி, முல்லைப்பூலையும் குட்டி குட்டி அரும்புகள் நிறையா இருக்குது. அடுத்து பாருங்கள், அது பக்கத்துலேயே இன்னொரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன செடி தான், இன்னும் அதிகமாக பூக்க ஆரம்பிக்கல. இந்த மல்லிகைப்பூ செடி நம்ம ரொம்ப நாளாக இருக்குது வீட்டில், நல்லா பூ பூக்கும். இது வந்து சீசன் முடிஞ்ச மாதிரியும் கட் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் தளைஞ்சிருக்கு. அதனால் ஒரு மாதிரி லைட் கலராக தெரியுது. அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நல்லா தளைஞ்சு நல்லா பூ பூக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம். இங்கே பாருங்கள், குட்டியாக வந்து கொய்யா பிஞ்சு இருக்குது. இதில் வந்து பிஞ்சும் இருக்கும், அப்பப்போ காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது நல்லா அடிக்கடியவே பாருங்கள், மிளகாய் செடி, ஒரே ஒரு மிளகாய் செடி மட்டும் இருக்குது. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. குட்டி குட்டியாக இப்போ தான் பூ எடுக்கிறது. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன எலுமிச்சங்கன்று இருக்குது, இன்னும் அது வளரலை, குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி வெங்காய செடிலாம் அது பக்கத்துலேயே போட்டால் அது உரமாயிடும். ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. இது சம்பா கருவேப்பிலை தான், நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இது தென்னங்கன்று, இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க அம்மா அவங்க. இது முன்னாடி உள்ள நந்தியா வட்ட செடி. இது மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்துளிகளோடு அதை பார்க்கும்போது இந்த லீவ்ஸுக்கும் இந்த பூவுக்கும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நந்தியா வட்ட பூன்னு சொல்லுவாங்க, சாமிக்கெலாம் வைக்கலாம். எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அது வந்து மழை வரும்போது பார்க்க சூப்பராக இருந்துச்சு, அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.